பாத்திரமோ அது அத்தனையும் அந்த தர்ம விருட்சத்துல பகுத்து தொங்கறது. அப்ப அந்த தர்ம விருட்சத்துல இந்த நல்ல பலன்கள்லாம் நமக்கு வேணுங்கிறதெல்லாம் பகுத்து கொடுக்கணும்னா அதோட வேர் நல்லபடியா இருக்கணும், செழிப்பா இருக்கணும். அந்த வேர் என்ன? அதுதான் வேதம். அதனால இந்த வேதம்ங்கிற இந்த தர்மத்துக்கு அகில தர்ம மூலம் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் தர்ம மூலம்னு சொல்லாத. ஏன் அப்படின்னா அனைத்து தர்மங்களுக்கும் இதுவே அணிவேர் அப்படின்னு அர்த்தம். தர்மம் தர்ம வழி அப்படின்னு சொல்லக்கூடிய பல வழிகள் இருக்கு, பல மார்க்கங்கள்லாம் இருக்கு. இந்த பல மார்க்கங்களுக்கெல்லாமும் இதுதான் ஆதாரம், இதுதான் பிரமாணம், இதுவே வேறா இருக்கிறது தான் வேதத்தோட சிறப்பு. இந்த வேதத்துக்கு இன்னொரு பெரிய கடமை என்ன அப்படின்னா இந்த வேதத்தை வெஷிண்டு, இந்த வேதத்தை கண்டிச்சுண்டு வேதத்துக்கு புறம்பா வந்த மற்ற மதங்கள்லாம் கூட நல்லது சொல்றது, தர்மத்தை சொல்றதுக்காகவே மற்ற மதங்கள்லாம் வந்ததா சொல்லப்படுறது இல்லையா, அதெல்லாம் கூட தாங்கள் சொல்ற அந்த விஷயத்தையும் அதுக்கு பிரமாணத்தையும் இந்த வேதத்தையே சொல்றதுதான். இந்த மதத்து வேதம், இந்த மதத்து வேதம் அதையும் தான் சொல்றதா இருக்கவில்லையே. இந்த வேத சப்தம் அந்த மற்ற மதத்துக்கும் பொருத்தமா இருக்கு. வேதிக்குன்னா வேதத்துக்கு விரோதமான மதத்துக்கு கூட தங்களோட புஸ்தகத்தை வேதமாவே சொல்றதுதான் இந்த வேதத்தோட சிறப்பு. இன்னும் சொல்லப்பனா அது வேதத்துக்கு விரோதமா எதையும் சொல்லல, வேதம் சொன்னதுல ஒவ்வொன்னும் ஒவ்வொரு மதமாவே சொல்லிருக்கு. அஹிம்சோ பரமோ தர்மஹா அப்படின்னு வேதத்துல சொல்றது. எது தர்மத்திலேயே முதல்ல எது முக்கியமானது அப்படின்னா அஹிம்சை அப்படின்னு சொல்றது. அஹிம்சைனா இந்த உடம்புக்கு மட்டும்தான் ஹிம்சை பண்றது, கெடுதல் பண்றதுங்கிறது இல்ல, மனசுக்கு கூட ஹிம்சை பண்ணாத இருக்கதான் அஹிம்சை. இப்ப என்னால யாரு மனசானும் மோக முடியுமா நான் நடந்து நிட்டேன்னா என்னோட அஹிம்சை போச்சு, என்னோட தர்மம் போச்சு, குறைஞ்சது. நான் அடிக்கிறதுனால ஒருத்தர கைய கால வடிக்கிறதுனாலதான் ஹிம்சை பண்றேங்கிறது இல்ல. மனசால கூட அடுத்தவர்களுக்கு நோகாதபடிக்கு நான் நடந்துக்கணும் அப்படின்னா எவ்வளவு ஜாகிரதையா இருக்கணும். அது நம்ம ஏதோ மனுஷனா நடந்துக்கிறோம், போறோம் வரோம் சாப்பிடறோம் தூங்குறோம் அப்படின்னு ரொம்ப லைட்டா நடந்துருக்கோம். மனுஷன்கிறது என்ன, அவனோட பர்பஸ் என்ன, அவன் எப்படி இருக்கணும், இதெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சோம்னா நம்ம இருக்கிறதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லாத இருக்கும், பயமா இருக்கும் நமக்கு. அதுக்குத்தான் ஒரு அவதாரம் வேண்டுக்கு. அப்படி இருந்து காமிக்கிறதே அதை பார்த்து நம்ம டேலி பண்ணிக்க முடியறது. ஓ அவரையும் அப்படி இருந்தார், நம்ம இப்படி இருக்கிறதே அவர் மட்டும் அப்படி இருந்தார் அப்படின்னா ஓ இதனால வித்தியாசம் வர்றது போல இருக்கு, அதனால இருக்க வேண்டும் அப்படின்னு. அஹிம்சோ பரமோ தர்மஹா அப்படின்னு சொன்ன இந்த வேதத்துல ஒரு வாக்கியமா சொன்ன ஒரு உபதேசத்தை தான் எடுத்துட்டு ரெண்டு மூணு பேர் மதமாவே பண்ணக்கூடிய இந்த புத்தம் ஜெயினம் முதலான மதங்கள்லாம் இதைத்தான் முக்கியமா சொல்லிச்சு. அதே மாதிரி அன்பு லவ் இதுதான் முக்கியமா சொல்லியிருக்கு. அடுத்தவர்களை ஹிம்ச பண்ணாது மட்டும் இருந்தா போருமா? எப்ப ஹிம்ச பண்ணாத இருப்போம்னா அடுத்தவர்கள் மேல நமக்கு அன்பு இருந்தால்தான், பிரியம் இருந்தால்தான் ஹிம்ச பண்ண மாட்டோம். அதனால இந்த அதை ரொம்ப அழகா நமக்கு தலோக்கியலா கூட சொல்லி வச்சிருக்க அன்பே சிவம் அப்படின்னு. இந்த ஈஸ்வரன் வேற இல்ல, அன்பு வேற இல்ல அப்படிங்கறத அவ்வளவு பெரிய உயர்வு கொடுத்து அன்புக்கு அவ்வளவு பெருமை சொல்லிட்டு இந்த லவ்ங்கிறத வச்சுமே தான் ஒரு கிறிஸ்தவ மதம்ங்கிற ஒரு மதமே வந்தது. இப்படி நம்ம வேதத்துல சொல்லப்பட்ட ஒவ்வொரு ஆஸ்பெக்ட்ஸ்ல வச்சிருந்தே பல ஒரு மதங்களா பண்ணக்கூடிய அளவுக்கு அதுல அவ்வளவு அர்த்தம் ஆழம் இருக்குங்கிறது இதுல தெரியுது. அப்படி எல்லா மதத்துக்கும் இன்டைரக்டா எல்லா அறங்களுக்கும் எங்க தர்மம் நல்லதுன்னு எல்லாம் சொல்லப்படுறதோ அது அத்தனைக்குமே வேறா இருக்கு இந்த வேதம். அதுல சொல்லப்படாத விஷயம் எதுவும் இல்லை, அதுல சொல்லப்படாத நல்லது எதுவும் இல்லை, அதுல சொல்லாத நல்லது வேற எங்கேயும் சொல்லவும் இல்லை முடியாது. அப்படி இந்த தர்மத்துக்கு பாணி வேறா இந்த வேதம் இருக்கிறதுனால இந்த ஒரு மரம் நல்லா இருக்கணும்னா நாம் அந்த வேதத்தான் ஜாக்கிரதையா பாராட்டு பாதுகாக்கிறோம், அதுலதான் தண்ணியை ஊத்துறோம், அங்கதான் எருவை போடுறோம், இப்படி எல்லாம் பண்ணி இந்த வேத நாம பாதுகாப்பா போஷாக்கா வச்சுக்கிறதுனால கடையில பலன்கள் நமக்கு தானே கிடைக்கிறது. அதை பத்தி யாருமே கவலைப்படுறதில்லை. பழுத்தெடுத்துனா வேடிக்கு என்ன அப்படின்னா இந்த மரத்தோட வேரை நாம போஷாக்கா வச்சு செழிப்பா வச்சிருந்தோம்னா மரத்துல பழுத்து நாம பார்க்கலன்னா கூட பத்து பத்து பழமாவே கீழே விழுந்துட்டு இருக்கு. நீ சாப்பிட்டா சாப்பிட்டு சாப்பிடலன்னா போ, நான் கொடுக்கத்தான் கொடுப்பேன் அப்படின்னு கொட்டுறது. அது இல்லாத வேற நாம பயணிக்காத மரத்தையே கடையை பார்த்தோம்னா பழம் பழுக்கலையோ பழுக்கலையோ பூக்கலையோ எங்கேனு பூக்கும் வராது. அதனால இந்த வேதம் தான் ரொம்ப முக்கியமா இருக்கு. இந்த வேதத்தை யாரு பாதுகாக்கிறாளோ ரட்சிக்கிறாளோ இதுவே தர்மத்தை முதல்ல வேர்லேந்து பாதுகாக்கிறதா அர்த்தமாருது. அப்படி பார்த்தேன்னா
சென்ற நூற்றாண்டுல முழுக்க முழுக்க இந்த வேதத்துக்காகவே முழுமூச்சா ஒரு அவதாரம் பண்ணி இருந்தவர் சாட்சாத் மகாபிரிவர். அவளோட முழு மூச்சு வேதம் 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 தான். தெய்வத்தின் குரலை எடுத்து படிச்சு பார்த்தேன்னா தெரியும் அவ எப்படியெல்லாம் முருகிருக்கா. இன்னைக்கு இன்னும் சொல்ல போனா என்ன அப்படின்னா, இந்த ஒரு 21ஆம் நூற்றாண்டிலையும் இவ்வளவு நவநாகரிகமான உலகத்திலையும் நவீன விஞ்ஞானம் வளர்ந்த உலகத்திலையும் இன்னமும் வேதம் படிக்கிற ஆள் இருக்கா, வேத பாடசாலைகள் நடந்துட்டு இருக்கு, நன்னாவே நடந்துட்டு இருக்கு, ஒன்னும் சாதாரணமா குறைச்சலா நடக்கல, ரொம்ப சௌக்கியமா நடந்துட்டு இருக்கு வேத பாடசாலைகள்லாம் அப்படின்னா அதுக்கு காரணம் இவராலதான். இவர் அவதாரம் பண்ணி இவர் கட்டினத்தினாலதான். அப்படி இந்த தர்ம மூலமான இந்த வேதத்தை ரட்சிக்கிறதுனாலேயே இவர் அவதார புருஷர் அப்படிங்கிறது தீர்மானமா தெரியுது. இதுல இருந்தே நாம தீர்மானம் பண்ணிக்கலாம், இப்பேற்பட்ட இந்த வேதத்தை தர்ம மூலமான வேதத்தை யாரு முழுமூச்சோட ரட்சிக்கிறாளோ காப்பாத்துறாளோ அதுல கவனம் செலுத்துறாளோ அவரே அவதார புருஷர் அப்படின்னு நாம தீர்மானம் பண்ணலாம் அப்படின்னு தெரியும். பாக்குறோம் மத்தியாவதாரத்துல சதுர்வேதியும் அகல பாதாளத்துக்கு போச்சு, அப்படியே சுவாமி போய் எடுத்துன வந்து அசுரர்களோட போராடி எடுத்து வெளியில கொண்டு வந்தார், வேதோத்தாரணம் பண்ணினர் அப்படின்னு சொல்ற முடியா. பெரியவாளோட சரித்திரத்தை எடுத்து பாருங்க, எடுத்து பார்த்தேன்னா அந்த மத்யாவதார மூர்த்தியும் பெரியவாள் ஒன்றுதான் அப்படிங்கிறது சர்வ தீர்மானமா தெரியும். சின்ன ஒரு நிகழ்ச்சியாலேயே சொல்றேனே இது எப்படி அப்படிங்கறத. நமது வேதங்கள்ல வேதவியாசர் நாலா அதை எடிட் பண்ணி தொகுத்து கொடுத்தார், ருக்வேதம் எதிர்வேதம் சாமவேதம் அதர்வ வேதம் அப்படின்னு. எதனால அப்படின்னா அதுக்கு முன்னால வேதம் மொத்தமாவே இருந்தது, ஒன்னாவே இருந்தது. வியாசாச்சாரியால் தான் எல்லாரும் நம்ம சரித்திர புஸ்தகத்தெல்லாம் பார்த்து எழுதிட்டு வியாசர் தான் உட்காந்து வேதங்கிறது ஒரு பொயிட்ரி எழுதினாப்புல இல்ல. அபௌருஷேயம் அப்படின்னு சொல்லிருக்கு. எந்த அபௌருஷேயம்னா புருஷர்களால செய்யப்படாததுன்னு அர்த்தம். புருஷர் அப்படின்னா இங்க ஆம்பளைங்கிற அர்த்தம் இல்ல, மனிதர்கள் அப்படின்னு அர்த்தம். மனிதர்களால செய்யப்படாதது வேதம் அபௌருஷேயம் அப்படின்னு. ஆனா இந்த மந்திரங்களுக்கு இந்த ரிஷிகள் எல்லாம் சொல்லியிருக்கு அப்படின்னா நம்ம எதுவா இருந்தாலும் சொன்ன காயத்ரி ஆசிஷ் சுவாமித்ரஹிச்சு காயத்ரி சொல்லிட்டுதானே மந்திரங்கள் எல்லாம் சொல்றோம் அப்படின்னா, அப்ப ரிஷி விஸ்வாமித்ரா அப்படின்னா அப்ப அவருக்கு முன்னால வேதம் காயத்ரி இல்லாத இருந்ததா என்ன? புதுசா வேணுமே விஸ்வாமித்ர தான் காயத்ரியை கண்டுபிடிச்சாரா? இல்ல, அதுதான் அவருக்கு முன்னால இருந்தவாள் என்ன பண்ணியிருந்தா அப்படின்னா காயத்ரி தான் பண்ணியிருந்தா. ஆனால் அதை என்ன பண்ணினர், காயத்ரியில ஒரு அக்ஷரத்தை குறைச்சு நிச்சு காயத்ரி அப்படின்னு விஸ்வாமித்ர பண்ணினார். தன்னோட ஸ்பெஷாலிட்டி காமிச்சுட்டு இவர் பிரம்ம பதவி வாங்கறதுக்காக பிரம்மபட்டம் வாங்கறதுக்காக பண்ணினர். அதுக்கப்புறம் என்ன பண்ணார், இதை இதுக்கப்புறம் இனிமே இதைத்தான் எல்லாரும் காயத்ரியா சொல்லணும் அப்படின்னு வசிஷ்ட கவரம் வாய்ந்தார். அவரும் ததாஸ்தினர், இனிமே காயத்ரினாலே உன்னோட காயத்ரி தான் எல்லாரும் சொல்ல முடியுமா ஆகட்டும் அப்படின்னு. அதனால இருந்ததுல மந்திர திரஷ்டா அப்படின்னு ரிஷிகளுக்கு பேர், மந்திரத்தை பார்த்தவர்கள் அப்படின்னு அர்த்தம். ஆகாசத்துல இருக்கு, வியாபிச்சிருக்கு, அத இவர்களோட திவ்ய கண்ணுக்கு தெரிஞ்சதுனால எடுத்து இதை நீங்கெல்லாம் உபயோகப்படுத்தணும் அப்படின்னு சொல்றது. பாக்குறோம் இப்ப பார்த்தோம்னா நமக்கு ஆகாசத்துல ஒண்ணும் தெரியல. இதே ஒரு ரேடியோ பெட்டியை வச்சுன்னு இன்னும் மெட்ராஸ் ஒண்ணு வச்சோம்னா யாரும் எம்எஸ் பாடுறது காதல போயிடுறது அப்படின்னா நமக்கு தெரியும். காதல பார்த்தா ஆகாசத்துல காதல விழாத பாட்டு இந்த ரேடியோக்கு மட்டும் எப்படி பிடிச்சு கொடுக்க முடியுது அப்படின்னா அதோட ஸ்பெஷாலிட்டி அது. அத மாதிரி நமக்கு தெரியாத இந்த திவ்ய சக்திகள்லாம் எப்படி ரிஷிகளுக்கு தெரியுதுன்னா அவரோட ஸ்பெஷாலிட்டி. இந்த ரேடியோக்குள்ள வாழ்வு எல்லாம் வச்சிருக்கிறாப்ல அவர்களுக்கு தப்போ பலத்தினால தங்களோட ஆத்ம பலத்தினால வச்சிருந்திருக்காங்க. அந்த பழிய உத்தேசிச்சு இப்படி அகண்டமா இருக்கிற வேதத்தை அத்தனையும் எல்லாராலையும் படிக்க முடியாதுங்கிறதுனால அதை நாலா பகுத்து ரிக்வேதம் எஜிர்வேதம் சாமவேதம் அதர்வ வேதம் அப்படின்னு வச்சு தன்னோட முக்கியமான சிஷ்யர்கள நாலு பேருக்கு இதை உபதேசம் பண்ணி அவர்கள் பரம்பரையா அந்த வேதத்தை வளர்த்துட்டு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்ட. டிவிஷன் ஆஃப் லேபர் எல்லாம் இப்பதான் சொல்லிட்டு இருக்கோம், இல்ல ஆரம்பத்திலேயே இல்ல. அந்த கலியை உத்தேசிச்சு நமது மகரிஷிகள்லாம் மகான்கள்லாம் பண்ணினதுதான். அதனாலே அப்பயே வியாசர் பார்த்தர் இது அப்படியே எல்லாத்தையும் விட்டோம்னா எல்லாம் போயிடும், அதனால இத கூறு போட்டு நாலு பேருக்கா கொடுத்து அவாவா அதுலயே வச்சு உட்காந்தாக்க அதுவான அப்படியே தலைத்தனியா வளர்ந்துருக்கும் அப்படிங்கறதுனால நினைச்சாரு போல இருக்கு. அப்படி பண்ணிடு. அதுல சாமவேதம் அப்படிங்கிறதுக்கு 1000 சாகை இருந்துதான் வேதத்திலேயே சொல்றது, சகஸ்ர சாகை அப்படின்னு சொல்றது சாமவேதத்தை. ஆனால் அந்த சாமவேதத்தில் 1000 சாகை இருந்தது
தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு சாகை இருந்த இடம் தெரியல. இப்ப மூணே மூணு சாகை தான் இருக்கு. அந்த மூணு சாக்கையிலையும் எப்படி இருந்தது ஒரு நூறு தொண்ணூறு வருஷத்துக்கு முன்னால அப்படின்னா ஒரே ஒரு சாக்கையா இருந்தது. அதுல பொதுவா நம்ம தென் தேசத்துல சாமவேதம் அப்படின்னா கௌதம சாக்கை அப்படின்னு சாக்கையை தான் பிரசித்தமா இருக்கிறது. நம்ம எல்லாரும் சாமவேதி அப்படின்னா பொதுவா கௌதம சாக்கையை சொல்றதா தான் சாமவேதிகள் அப்படின்னு. அதுல ஜெய்மினி சாக்கை அப்படின்னு ஒண்ணு, ஜெய்மினிங்கிற மகர்ஷினால சொல்லப்பட்ட ஒரு சாக்கை, அவர் கண்டுபிடிச்சு அவரை சொன்னது ஜெய்மினி சாக்கை அப்படின்னு. அந்த ஜெய்மினிங்கிற சாக்கை எப்படி இருந்ததுன்னா, ஒரு காலத்துல ஒரு எழுபது எண்பது வருஷத்துக்கு முன்னால தெரிவா திருச்சிக்கு போயிருந்தா கேம்ப்ல, அப்ப ஸ்ரீரங்கத்தில் இருக்கிறது வேதரக்ஷண நிதி டிரஸ்ட் தலைவரா அண்ணாத்துறை ஐயங்கார் அப்படிங்கிற ஒரு பக்தர் இருந்தார், பரம பக்தர் தெரிவாள்கிட்ட. அவர் வேதரக்ஷண நிதி டிரஸ்டுக்கு வந்ததே பெரிய கதை, ஆச்சரியம். அவர் பெரிய லாயர், லீடிங் லாயர், திருச்சிக்கு பக்கத்துல குளிப்பிலங்கிற இடத்துல. அவரை எப்படி மாத்தினா அப்படின்னா, இதெல்லாம் எதுக்கு சொல்றேன், இது என்ன பெரியவாளோட சரித்திரத்துக்கும் எதுக்கு ரெலவென்ட் அப்படின்னா, இப்ப இருக்கு இதெல்லாம் தான் விஷயம் இருக்கு. அவர் கோட்டு சூட் எல்லாம் போட்டு கோச்சில் போவாரு அந்த காலத்துல. அந்த காலத்துல அவ்வளவு ஸ்டேட்டஸ் கேட்டாப்புல, இப்ப கார் வச்சுக்கிறாப்புல கோச் வச்சுக்கிற வழக்கம், போறது கிளப்ல போய் சீட்டாடுறது இதெல்லாம் தான் அவரோட இது. அப்படி இருந்தவர் ஒரு நாளைக்கு தெரியவா குளித்தலையில கேம்ப்ல இருக்கிறது, போற வழியில் ஒரு மரத்தடியில உட்காந்தா, இவர் கோச்சில் போனார், போனவர் சும்மா போகக்கூடாதோ, அவரோட நல்ல காலம் இந்த கிழவரை பார்த்துட்டே போயிட்டார். போனர் அப்புறம் திரும்பி வந்தார், அதுக்கப்புறம் பார்க்க ஆரம்பிச்சார், இவா யாரு என்ன விசாரிக்க ஆரம்பிச்சோம். உடனே இப்படி வந்தாக்க இதுக்காக தானே பெரியவா மரத்தடியில போய் அங்க உட்காந்துருக்க, இல்லையா குளித்தலை மரத்தடியில போய் இவருக்கு என்ன வேலை, அதுவும் அண்ணாத்துறை எங்கார் கோர்ட்டுக்கு போற வழியில மரத்தடியை பார்த்து உட்காருவானே அப்படின்னா, காரணத்தோடு தான் உட்காந்துக்கிறது. பிள்ளையாரையும் தெருக்கு தரும் மூலையை இருக்குன்னு உட்காந்துக்கிறார் அப்படின்னா, அவருக்கு தெரியும் இத்தனை பேருக்கு இவ்வளவு கஷ்டங்கள் வரப்போறது அப்படின்னு. அதனால அதாவது நம்ம ஒரே இடத்துல உட்காந்துனா எல்லாரும் வந்து வந்து கியூல நின்று பண்ண முடியாது, அதனால நம்ம போய் தெருக்கு தெரு நின்றுடுவோம், தெருக்கிட்ட வரவிடாதே பண்ணிவிடுவோம் கெடுதலை அப்படின்னு நின்றுருக்கோம். அத மாதிரி இவரும் போய் குளித்தலை மரத்தடியில் உட்காந்து பார்த்தார். அதுக்கப்புறம் அவர் வந்து தரிசனத்துக்கு வந்தோடனே அவரை பார்த்து பேசி எல்லாம் பண்ணி, எனக்கு நீ ஒரு ஹெல்ப் பண்ணியா கைங்கரியம் பண்ணியா அப்படின்னு. அவருக்கு ஆச்சரியமா இருந்தது, இல்ல நேக்கு அவருக்கு அவர்கிட்ட வந்து கைங்கரியம் எல்லாம் பண்றாப்புல எனக்கு அதெல்லாம் ஆச்சார அனுஷ்டானம் போறது அதெல்லாம் வேண்டாம் பரவாயில்லவா அப்படின்னா, இப்படிதான் முதல்ல எழுப்பா தெரியுதா. அப்புறம் பிற்காலத்துல அவர் எப்ப ஏற்பட்ட ஆச்சார சீலராக இருந்தார் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாம் பழகின வாழ்க்கை தெரிஞ்சிருக்கும். அப்படி இருந்தவரு ஒரு க்ஷண மாத்திரத்துல அப்படியே திருப்பி போறாப்புல பெரியவா தோட்டார் பண்ணி அவரை வச்சிருந்து இப்ப ஸ்ரீரங்கத்தில் இருக்கிட்டு அண்ணாத்துறையங்க அனுப்பிட்டேன். அந்த கோவில்ல ரங்கநாதர் கோவில்ல அர்த்தஜாமத்துல சுவாமிக்கு ஜெய்மினி சாகை சொல்லிதான் அர்த்தஜாமம் பண்றதுங்கிறது சம்பிரதாயமா இருந்தது. ஒருத்தரே ஒருத்தர் ஒரு வைஷ்ணவர் அவர் இருந்தார், பெரியவா அவரை போய் கூப்பிடுவாங்க, அவர்கிட்ட அழிச்சுன்னு வந்தார். ஒத்தருக்கும் தெரியாது இவர் தானே ஜெய்மினி சாகத்தான். இதுல வேடிக்கை என்னன்னா, ஜெய்மினி சாகை சொல்லியிருந்துக்கா இந்த ஜெய்மினி சாகை, இந்த சாமவேதத்துல இந்த ஜெய்மினியம் அப்படிங்கறதே தெரியாது, ஏதோ சாமவேதம் சொல்றா சாமவேதம் சொல்றானு எல்லாரும் நினைச்சுட்டு இருக்கா, இது ஜெய்மினி சாமம் தானே சொல்றீங்க. ஆமாம் அப்படின்னு. நீ எப்படி படிச்சேன்னு, இல்ல எங்க அந்த சாகையை சேர்ந்ததானாங்க, எங்க பரம்பரையா அப்படிதான் படிச்சிருந்தோம், நான் படிச்சிருந்துருக்கேன். எங்களுக்கு இந்த கோவில்ல ஸ்ரீரங்கத்துல மிராஸ்னு சொல்லுவான், எந்தெந்த கைங்கிறதுக்கு அவள அந்த மிராஸ் அப்படின்னு சொல்லுவான், அதுல எங்களுக்கு இந்த சாமவேத நிராசம் கிடைக்கும், அதனால நாங்க பிரச்சனை பண்ணோம். நீ உனக்கு வீட்டுல வேற யாருக்கு சொல்லி கொடுத்துருக்க, உனக்கு அப்புறம் யாரு இங்க சொல்ல போறா பண்ணிருக்கியான்னு இல்லன்னு, இந்த வேற எங்கேயான இந்த ஜெய்மினி சாமி இருக்கா கேட்டிருக்கேன், எனக்கு தெரிஞ்சு இங்க தென் தேசத்துல எங்கேயும் இருக்கிறதே தெரியல அப்படின்னு. உடனே அண்ணா திரையம் கேட்டுச்சுன்னா, தேசம் முழுக்க போய் பாத்துருவா எங்கெங்க ஜெய்மினி சாமம் இப்ப யாரு சொல்லிட்டு இருக்கான்னு பாத்துருவா அப்படின்னு. போய் சென்சஸ் எடுத்தா இந்த ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ஒத்தரையே ஒத்தரை தவிர வேற ஜெய்மினி சாமங்கிறது இல்ல. உடனே அவரை கூட்ட, நீ என்ன பண்ணியிருந்தேன், அவர் என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னா, ரொம்ப பரிதாபம், ஒரு இஸ்லாமியர் கடையில விறகு கடை அதுல கணக்கு எழுதியிருந்த இந்த ஜெய்மினி சாமவேதம் பண்ண அத்தியானம் பண்ணினவர்.
இதை கேட்டோம்னா அண்ணாதுரைங்கிறதுக்கு புத்தி ஏற்பட்டது. என்ன இப்படி ஜெய்மினி சாமி இல்ல உலகத்திலேயே இல்லாத ஒரு சாமி வேத சாட்டையை வச்சுண்டு அதை அத்தியானம் பண்ணிட்டு எதுக்கு கணக்கு எழுதிருக்கு அப்படின்னு. எனக்கு பெரிய குடும்பம், எனக்கு சாப்பாட்டுக்கு வேணும், அதனால பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு. உடனே பெரியவா அவர்கிட்ட சொல்ல சொன்னா, அவரை அந்த வேலையை விட்டு வச்சுலு, நான் உன்னை பாடசாலை வச்சு கொடுத்தாக்க அவர் நாலு குழந்தைகளுக்கு அதை சொல்லி கொடுக்குறான்னு கேளு அப்படின்னு. அவர், நான் மாட்டேங்க, ஏன்னா அந்த வேலையை விட்டுட்டு என்னால வர முடியாது அப்படின்னு. ஏன்னா இப்பதான் எனக்கு அவருக்கு மூணு நாலு சகோதரிகள், எல்லா சகோதரிக்கும் நான் தான் கல்யாணம் பண்ணும், அதுல இப்பதான் ஒரு தங்கிக்கு கல்யாணம் பண்ணிட்டு இருக்கேன், பணம் அவர்கிட்ட கடன் வாங்கிட்டு இருக்கேன் முதலாளிட்ட, அதனால அந்த கடனை திருப்பி என்னால அடைக்க முடியாது, அதனால நான் அதுக்கு வேலை செஞ்சுதான் மாசா மாசம் சம்பளத்துல கொஞ்சம் கொஞ்சமா கழிச்சுக்கிறேன்னு சொல்லி அவர் கொடுத்திருக்காரு, அதனால நான் வேலையை விட முடியாது அப்படின்னு. உடனே பெரியவாக்கிட்டான், அந்த கடனை அடைச்சுட்டா நீ வருவியா அப்படின்னு. பெரியாவே முதலாளி கிட்ட கேட்கணும், முதலாளி நல்லவரா எப்படின்னு? ரொம்ப நல்லவர் அப்படின்னு. உன்னோட ஆச்சார அனுஷ்டானத்துக்கு குறவில்லாத எது இருக்கு அப்படின்னு அவர் சொன்னார். என்னோட ஆச்சார அனுஷ்டானத்துக்கு ரொம்ப அனுகூலமா இருக்கிறவர் அப்படின்னு. சரி, அவர் அவரோட ஆச்சார அனுஷ்டானத்தெல்லாம் குறவில்லாத இருக்கு. அடுத்த கேள்வி உடனே கேட்டுருவா பெரியவாளுக்கு, ஏன்னா நான் ஏதோ அடுத்த காலத்துக்கு சோசியல் ஒர்க் பண்ணேன்னு தெருவில் இருக்க குப்பையெல்லாம் கிளப்பேன்ட்டு வீடு முழுக்கலாம் குப்பையா இருந்தா அப்புறம் என்ன சர்வீஸ் பண்ண வேண்டிய உடக்கு? அதனால இவன் எப்படி இருக்கான், அடுத்த வாழ்க்கை அன்பா இருக்கான்னா தன்னோட இதுல எப்படி இருக்காங்க உடனே டெஸ்ட் பண்ண வாழ்க்கை. அவர் எப்படி இருக்கா? அவரும் ரொம்ப நல்லவர், அவரும் அனுஷ்டானம், அவரோட மத அனுஷ்டானத்திற்கு. அப்போ அண்ணாதுரைங்க அனுப்பிச்சு போய் சொன்னா, இவருக்கு என்ன பணம் கொடுக்கணுமோ இவர் வாங்கியிருக்காரோ அந்த பணத்தை மடத்துல இருந்து கொடுக்க சொல்றேன், கொடுத்துட்டா இவரை கொஞ்சம் ரிலீவ் பண்ணணும், என்ன என்ன இருந்தாலும் அவர் எஜமானன், அவர்கிட்ட போய் கேடு, இவரை கொஞ்சம் ரிலீவ் பண்ண சொன்னா இது மாதிரி பாடசாலை வைக்கலாம் இருக்குங்கிற ஐடியா வச்சுனோம். அவர் பார்த்தார், மாற்று மதத்தரா இருந்தாலும் ரொம்ப நல்லவரா இருந்தார், எனக்கு அதெல்லாம் ஒண்ணுமில்ல தெளிவா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு வந்தார். அதுக்கப்புறம் அவரை வச்சு ஒரு தோகோங்கிற இடத்துல கல்லணைக்கு பக்கத்துல பாடசாலைக்கு சொல்லி அதுல முதல்ல நாலு பசங்களை கொண்டு தெளிவா சேர்த்து, இந்த ஜெய்மினி சாகைய சொந்த சாகையா உடையவர்கள் யாராருன்னு அதுக்கு ஒரு பெரிய டீமை போட்டு போடி கண்டுபிடிச்சு இந்த நாலு பேரை கொண்டு போய் அங்க வச்சு அந்த நாலு பேருக்கு சொல்ல கொடுக்கப்பட்டு அந்த நாலு பேர்ல இருந்து இன்னைக்கு 40-50 பேரா வந்து நிக்கிறது. அப்படின்னா இந்த ஜெய்மினிங்கிற சாமம் 80 வருஷத்துக்கு முன்னால அதுக்கு பிராணம் போடுத்து ரேவியில போட்டாச்சு, ஆனா அப்ப ஏற்பட்டது இன்னைக்கு பெரிய ஆளா நடமாடின் இருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் இந்த பிரபுனால. மத்தியாவதாரத்துல எங்கேயோ அதல பாதாளத்துல போச்சு வேதத்தை தூக்கின்னு வந்தாரு அப்படின்னா இதைத்தான் அதை கொஞ்சம் உருவகம் அப்படி பண்ணிருக்கு. அப்படி அதல பாதாளத்துக்கு போன ஒரு சாத்திய இன்னைக்கு சழிச்சு எடுக்க முடியுமா பண்ணியிருக்கான். பெரியவாளுக்கு ஓரிக்கையில கோயில் கட்டின்னு வருது, உங்களுக்கு பின்னால சொல்றேன். இப்ப போனேன்னா இந்த ஜெய்மினி சாகைய நீங்க எல்லாரும் சிரவணம் பண்ணலாம், காதால கேட்கலாம். 20 நாளா அங்க இந்த ஜெய்மினி சாம பாராயணம் நடந்துருக்கு. அந்த தோகூர்ல மகரபூஷணம் அப்படின்னு வைஷ்ணவர், அவர் தான் கிட்டத்தட்ட 20 குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்துருக்கார் பாடசாலை வச்சு. அதுக்கப்புறம் அவர் தான் இவரோட குருநாதர் தான் இந்த வரவுகடையில ஸ்ரீரங்கத்தில இருந்தவர். பெரியவாளால கடாட்சிக்கப்பட்டு முதல்ல நாலு குழந்தைகளை கொண்டு பெரியவா சேர்த்தான்னு சொன்னேன் இல்லையா, அந்த நாலு பேர்ல ஒருத்தர் இந்த மகரபூஷணம் பண்ணி இப்படி 4000 இன்னைக்கு 40 இருக்கு. இன்னும் பின்னால 400 ஆகும், 4000 ஆகும், இது இன்னுமே கிடுகிடுன்னு வளரும். இது மாதிரி ஒரு சாமி ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதை சொன்னேன். அதனாலதான் நீ திருப்பி இப்படி அதுல பாதாளத்துக்கு போன சமுதிரத்துக்குள்ள போனதை தூக்கின்னு வந்து உத்தாரணம் பண்ணி வேதோத்தாரணம் பண்ண மத்தியமூர்த்திய அதே மாதிரி இனிமே போயே போயிடுத்து அப்படிங்கிற நினைக்கக்கூடிய விஷயங்களை தூக்கி கொண்டு நிறுத்தின அதே முக்கியாவதார மூர்த்தி தான் சாட்சாத் பெரியவன். அப்படி தன்னோட வாழ்நாள் முழுக்கலும் இந்த வேதத்தும் வேதம் வேதங்கிறதே அவளுக்கு முழு மூச்சா இருந்தது. ஏன் அப்படின்னா இது ஈஸ்வரனோட மூச்சு காத்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூச்சு நின்னுடுத்தனா போச்சு, அவ்வளவுதான், அத்தனை மூச்சும் பிராணம் வேடும். அப்படி ஒரு அரும்பாடுபட்டிருக்கா பெரியவா இந்த வேதத்துக்காக. அதுதான் அவளோட தர்ம சம்ஸ்தாபனார்த்தம், அகில தர்ம மூலம் அப்படின்னு சொன்னீங்க. என்ன முதல்ல வேர்லேந்து பிடிக்கணும், அப்படி பிடிச்சு இந்த தர்மத்தை நிலைநாட்டிருக்கிற பிரபு அவதார புருஷன் சாட்சாத் பெரியவா. பரித்ராணாய சாதனா விநாசாச்சு துஷ்டிதம், இதெல்லாம் ஸ்பெஷலா சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா
இன்னமே துஷ்டர்களா இருந்து அவர்களை சம்ஹாரம் பண்ணணுங்கிற ஒரு பர்பஸ் கூட இல்லாத பெரியவா என்ன பண்ணினா இந்த துஷ்டர்களையும் நல்லது பண்றவாள மாத்தினதுதான் பெரியவாவோட ஸ்பெஷாலிட்டி. இந்த அவதாரத்துல என்ன அப்படின்னா மத்த அவதாரங்கள்லயானும் கெட்டது பண்றவன் கெட்டது பண்ணிட்டே இருந்தான், அதனால அவனை தீட்டு கட்டினார். ஆனா பெரிய அவதாரத்துல என்னன்னா இந்த கெட்டது பண்றவனே இவர் பார்வைப்பட்டிருக்குன்னா நல்லவனா மாற முடியுமா இருந்தது க்ஷணத்துல மாத்தி விடுவா. என்ன ஏது அப்படின்னு அந்த மாயா மந்திரம் ஜாலம் என்னன்னு ஒற்றுமும் தெரியாது, பெரியவாளுக்கு மட்டுமே தெரிஞ்சது. அப்படி யாரையான சொல்ல முடியுமானா நிறைய பேரை சொல்லலாம், தெரிஞ்சவரா சொல்லணும்னா கண்ணதாசனை சொல்லலாம். எப்பேற்பட்ட நாஸ்திகர் அப்படிங்கிறது அவரே சொல்லியிருக்க, சங்கர பொக்கிஷம் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்க முழுக்க முழுக்க பெரியவாளை பத்தி, ஆதிசங்கரையும் பெரியவாளையும் பத்தி ரொம்ப அழகா இருக்கும். சங்கர சரித்திரத்தை சங்கர விஜயத்தை ரொம்ப அழகா இருக்கார் கண்ணதாசன் பண்ணி. இந்த காமகோடி பீடத்தோட பரம்பரை வரலாறு எல்லாம் பண்ணி பெரியவாளை பத்தி எழுதியிருக்கார். அதுல சொல்ற ஒரு வரம் பேனம்பாக்கத்துல ஒரு நாள் ராத்திரி எனக்கு கிடைச்சது பெரியவாழ்கிட்ட பாக்கியம், மணிக்கணக்கா பேசியிருந்தேன், எனக்கு மட்டும் புத்தி நல்ல சுவாதீனமா நல்ல தீர்க்கமான புத்தியா இருந்தாக்க அன்னைக்கு பெரியவா என்னோட பேசின விஷயங்களை வச்சு பல புஸ்தகங்கள் எழுதலாம் அப்படின்னு அப்படி பேசியிருந்தான். அதை சொல்ற என்ன பெருமையா அவர் சொல்லிக்கிற கண்ணதாசன் அப்படின்னா அந்த பெருமையை நான் எப்படி சொல்லணும் அப்படின்னா ஒரு பெரிய தேசத்துக்கு பிரசிடென்ட் பிரைம் மினிஸ்டரா இருந்தான்னா கூட அவனுக்கு கூட கிடைக்காத பாக்கியம் அன்னைக்கு எனக்கு கிடைச்சது பெரியவாழ்கிட்ட அப்படின்னு. அப்படியெல்லாம் பண்ணி எந்த மதத்துல எந்த மதத்துல சொன்னதெல்லாம் அனர்த்தம் அர்த்தம் இல்ல வேஸ்ட் அப்படின்னு சொல்ல முடியுமா, ஒரு நாஸ்திகராக இருந்தாரோ அவரையே அவர் வாயாலே அர்த்தமுள்ள இந்து மதம் அர்த்தமுள்ள இந்து மதம்னு கோஷிக்கிற பெருக்கு பெரு மேடையில கத்த முடியுமா அப்படின்னா பெரியவாளோட அந்த சங்கத்தினால பெரியவாளோட தரிசனத்தினால. அதுல கடைசியா முடிக்கிற இப்ப ஏற்பட்ட இந்த பெரியவாள யாரான ஜாதி மதம் இதெல்லாம் சொல்லிட்டு விளக்கினாள்னா அவகிட்ட போகலன்னா அதை விட துரதிருஷ்டம் அவளுக்கு வேற இல்லைங்கிற. ஏன்னா இது ஜாதி மதம் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட ஒரு வஸ்து, அத்தனை பேருக்கும் பொதுவான ஒரு பொக்கிஷம். இந்த பொக்கிஷத்தை கிட்ட போய் ஒருத்தன் பிடிச்சிக்கலன்னா அவங்க நஷ்டப்பட்டான் அவ்வளவு, அதுக்கு ஒன்றும் இல்லை ஒரு குறையும் இல்லை அப்படின்னு முடிக்கிறார் கண்ணதாசன். அப்படின்னா என்ன ஒரு உள்ளுக்குள்ள ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் நடந்து மாற்றங்கள் ஏற்பட்டிருந்ததுன்னா இப்படிலாம் வார்த்தைகளை எடுக்க முடியும் அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கலாம். அதுபோவானே தாகணகதி எடுத்துக்கலாம் எப்படி இருந்தார் அப்படின்னா அவர் எழுதியிருக்க தடுத்தார் கொண்ட புராணம் அப்படின்னு தான் எப்படி இருந்தேன் எப்படி மாறினேன் எப்படி தெய்வத்தின் குரல் எல்லாம் எழுதுற அளவுக்கு பெரிய வேதவியாசர் மாதிரி தன்னை பண்ணினா அப்படிங்கறத அவர் எழுதியிருக்க அந்த தடுத்தார் கொண்ட புராணத்துல என்ன பண்ணினார் அப்படின்னா வேடிக்கைங்கிற இடத்துல பெரியவா இருந்தா அவன் அப்பா அம்மா ரொம்ப ஆச்சார அனுஷ்டான சீலர்கள், பெரியவாழ்கிட்ட அசாத்திய பக்தி ராமச்சந்திர ஏர்னு. ஆனா இவர் என்ன பண்ணார் அந்த காலத்துல லிட்ரேச்சர் படிச்சிருந்தார் இங்கிலீஷ் லிட்ரேச்சர். அந்த காலகட்டத்தில் ஒரு 60 வருஷத்துக்கு முன்னால இங்கிலீஷ் லிட்ரேச்சர் தான் படிச்சா அவரோட நடவட பாவனையே தனியா இருக்கும். நேர லண்டன்ல இருந்தே பிறந்து வளர்ந்துருந்தாப்புலதான் இருக்கும் அவளுக்கு. எதை பார்த்தாலும் அதுவும் நம்ம ஏதான விஷயம்னாலே அவ்வளவு கிள்ளு தீரையா இருக்கும். அப்படி இருந்தவர் அதுல பெரியவா மேல சுத்தமாவே அபிப்பிராயம், நல்ல அபிப்பிராயம் எல்லாத்தோட இல்ல கெட்ட அபிப்பிராயம் வேற என்ன இந்த காலத்துல உட்காந்து இனிமே அத்த பண்ணு இத்த பண்ணு இனிமே அதனால பெரியவாக்க சுத்தமா திரும்பாதவர். அப்படி இருக்கிற வள்ளுக்கட்டாயம் பண்ணி அப்பா அம்மா அழிச்சுன்னு பெரியவா தரிசனத்துக்கு இவர் இஷ்டம் இல்லாத போனார். உள்ளுக்குள்ள பார்த்து இன்னும் இஷ்டம் இல்லாத இருந்தவரு கோபம் வேற வந்து பெரியவாழ்கிட்ட. ஏன்னா ஒரே ஒரு கண்டிஷன், அங்க போனா சட்டையை கழிச்சிட்டு போகணும்னு பெரியவாழ்கிட்ட சொல்ல அது இவருக்கு பெரிய ரோசமா இருந்தது ராங்கனமணி. சட்டையோட பார்த்தா இவருக்கு என்ன கண்ணு போயிடுமா இல்ல நமக்கு ஏதாவது குறைஞ்சு போயிடுமா, இந்த சட்டையை கேட்டுறது பட் அப்படின்னு. அதா எதுக்கு சட்டையை கேட்டு சொன்னா அப்படின்னு சட்டையை உரிக்கிறதுக்குன்னா கூப்பிட்டுருக்கு எடுப்போம், அதுக்குன்னா கேட்ட சொல்ற சுவாமி சன்னியில போய் எதுக்கு நம்ம வஸ்திரத்தை கேட்டுறோம் அப்படின்னா வேற ஒண்ணும் இல்ல, அந்த திவ்ய சக்தி எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம சரீரத்துக்குள்ள வாங்கிக்க முடியுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு வாங்கிக்கிறதுக்காக, எவ்வளவுக்கோட மினிமம் டிரெஸ்ஸோட அங்க போய் நிக்கிறோமோ எவ்வளவுக்கு சரீரத்துல அந்த கர்ப்ப கிரகத்துக்கிட்ட போய் நின்று அந்த திவ்ய சக்தி நம்ம மேல வருதோ அவ்வளவுக்கு நமக்கு நல்லது, அதுக்காக தான் வருது.
சரி அப்ப ஆம்பளைகள் தானே பொம்மநாட்டிகள் ஏன் போட்டு போறா அப்படின்னா பொம்மநாட்டிகளுக்கு வஸ்திரத்தை அப்படி கேட்ட முடியாது. அதனாலதான் நம்ம நிற்க வளர்த்து நகைகள் அதிகமா போட்டிருக்கு. இந்த மின்காந்த அலைகளை இந்த சக்தியை இழுக்கக்கூடிய ஆகர்ஷணம் பண்ணக்கூடிய சக்தி ரெண்டு மெட்டலுக்கு ரொம்ப ஜாஸ்தி, ஒன்னு காப்பர் ஒன்னு கோல்டு. அதனாலதான் இவ உடம்புக்கு நிறைய நகை நட்ட போட்டுன்னு கோயிலுக்கு போறது காரணமே அதான். அந்த ரூபமா இழுத்துன்னு வந்துடும், நம்ம மினிமம் பாடியை காமிச்சுட்டு போய் இழுத்துட்டு வரோம். அவ்வளவுதான் வித்தியாசம். ஆனா இப்ப காலம் எப்படி இருக்குன்னா கோயிலுக்கு போனா டூப்ளிகேட்டை போட்டு முடியுங்க. ஏன்னா அதுக்கு பின்னால வைக்கிறதுக்குன்னு நாலு பேர் கும்பாபிஷேகத்துக்கு கும்பாபிஷேகம் நடக்கிறதுன்னு சொல்றாளோ இல்லையோ, இதை மூடிங்கோ அதை மூடிங்கோ, சாமியை பார்க்காதீங்க சங்கிலியை பாருங்க எல்லாரும். அதுக்கப்புறம் டிவியில வீடியோட பாத்துக்கலாம் கும்பாபிஷேகம் தண்ணியை தானே ஊத்துறா, அதை பத்தி இருக்கட்டும். நல்ல சங்கிலியை பாருங்கோ, தோட பாருங்க, முக்தியை பாருங்க, 63 அப்புறம் பார்க்கலாம், 64 இதை பார்த்துங்க அப்படி இருக்கு இல்லையா. அத மாதிரி இவருக்கு என்னன்னா அவ்வளவு கோபம். அதை சொல்லி புத்தகத்துல கொஞ்சம் சாதாரணமா எழுதிட்டு நேர கணபதி பிரதேசத்தை வேடிக்கையா இருக்கும். அப்படியே எனக்கு என்ன இருந்த ஆத்தத்துக்கு சாதாரண ஆளா இருந்தா ஓங்கி நாலு சாத்திருப்போம். அது சாத்த முடியாத காஷாய தண்டமாரி ஒரு பீடாதி சாமியாரா உட்காந்து போனா இப்படி சட்டையை கட்டிட்டு போனா இன்னொரு பக்கம் என்னன்னா இந்த சட்டையை கட்டிட்டு கழட்டிட்டு போய் பாடியை காமிக்கிற அளவுக்கு அவருக்கு ஆகிருதி கிடையாது. அது வேற ஒரு பக்கம் எலும்பு தோழமை இதை போய் எல்லாரைக்கும் நாலு பேருக்கு நின்னுப்பானே அப்படின்னு. அதனால சட்டையும் கேட்டுட்டு போய் நின்னர். அப்பா இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சு என் பிள்ளை அப்படின்னா என்ன படிச்சுட்டு இருக்கான், பிஏ லிட்ரேச்சர் போறாதா இவடம் வச்சாச்சு தலையில அப்படின்னா இதுதான் அதுக்கு மேல வாயப்படுதா பிஏ லிட்ரேச்சர். அப்ப பாக்க ஆரம்பிச்சா இவர. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் அப்பா பேசிட்டு இருக்க, பெரியவா பேசிட்டு இருக்க, எல்லாம் பேசிட்டு இருக்க. ஆனா அதுக்கு பின்னால நடப்புற யாரோ வரா, பாட்டிமா வரா, அவா வரா, இவா வரா, பழம் வருது, அத்த வருது, இத்த வருது, அவா வரது, பிரசா, இப்படி காரியங்கள் நடந்துட்டே இருக்க வழிய வச்ச கண்ணு மட்டும் கணபதி மேலேயே இருந்தது. பெரியவா பாடுற மூக்கிலும் இவர் மேல இருக்க வழிய காரியங்கள் கை காது கேட்டிருந்துக்கு, வாய் பேசிட்டு கையை காரியம் செஞ்சிருந்துக்கு, ஆனா பாடுற ஒன்று மட்டும் இவர் மேலேயே இருந்தது. கணபதி சொல்லுவார் ரொம்ப தவிச்சுக்கிட்டேன் ஜென்மாலேயே ஒரு கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன் அந்த 1 மணி நேரம் 1.5 மணி நேரம். என்ன சட்டையை கழட்டுறதே கோவம் வந்தது, கழட்ட முடியாத சட்டை கழட்டியே பழக்கம் கிடையாது கழட்டிருக்கேன் அப்படி வெறும் உடம்போட நிக்கிறது. இவர் முறைச்சு முறைச்சு வேற பார்த்துட்டே இருக்கார். சாதாரணமா இருக்கிற வேலைக்கு ஒரு படத்துக்கு ரெண்டு தரம் பார்த்தாங்களே பேச்சுமா இருக்கும். அது இல்லாத கண்ணை கொட்டாத அப்படியே பார்த்துட்டான் சொல்லி அதைத்தான் எதுக்காக அப்படி பார்த்தானே இருந்தது. அப்ப பாக்குறது ரொம்ப இதனை என்ன அப்பாவை கோச்சுட்டே மனசுக்குள்ள திட்டிருந்தேன், இந்த கழகத்தை கொண்டு இவர் நிறுத்தி வச்சு இப்படி என்ன தண்டனை கொடுத்து விட்டு தொடச்சிட்டு வீட்டுக்கு போகக்கூடாதா அப்படின்னா லேசில் வரமாட்டேங்கிறார் அப்பா. ரொம்ப விஷயங்க அவர் பாட்டுக்கு ஒரு சின்ன உட்காந்துருக்காரு. இப்படி ஒரு வழியா வழியில வரமாட்டமா வரமாட்டமா இந்த பார்வையில இருந்து தப்பிக்க மாட்டோமா, இந்த கண்ணு அண்ணன்ல போகாதா நம்மளை விட்டு அப்படின்னு தவிச்சுன்னு இருந்தேன் வெளியில வந்தேன். ஆனா அன்னைக்கு ராத்திரியில இருந்து என்ன ஆச்சுன்னா ஏன் வந்துட்டும் திருப்பி நம்மளை பார்க்காதான்னு இருந்து வந்துட்டேன். லிட்டரலி ஏன் கிணேனே என்ன அறியாத என்ன ஆச்சுன்னு தெரியல. அங்க இருக்கிறது ஏன் பார்த்தார் ஏன் பார்த்தார் அவரை கண்ணை திருப்பப்படாதான்னவர் நினைச்சவன் இப்ப ஐயோ பார்க்க மாட்டாரா, இன்னொரு தினம் பார்க்க மாட்டாரா, இன்னொரு தினம் பார்க்க மாட்டாரா, நமக்கு இன்னொரு தினம் இந்த சந்தர்ப்பம் கிடைக்காதா அப்படிங்கிறாப்புல போச்சு. அப்படின்னா என்ன பண்ணார், பேசவே இல்லை கணக்கிட்ட, வேற ஒரு வார்த்தை கிடையாது, ஒரு பேச்சு கிடையாது, பார்வை மட்டும்தான். இப்படி பார்வையினாலேயே அவருக்கு உள்ளுக்குள்ள அவர் சொல்லு அதுவும் கணபதி எழுதுறது கேட்பானே சொல்லு அப்படியே அத்தனையும் உருவி போட்டுட்டா பழசு அத்தனையும் தெரியுதா பஸ்தமா பண்ணிட்டான்.